வணக்கம் நண்பர்களே. கடலுக்கு நடுவுல ஒரு நகரமா, தரையில ஒரு வீடு கட்டணும்னாலே இங்க ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போட வேண்டியது இருக்கு. அப்படி இருக்கும்போது கடலுக்கு நடுவுல அதுவும் தண்ணிக்கு மேல வீடுகளை கட்டி எப்படி ஒரு நகரத்தை எழுப்ப முடியும்? இது சாத்தியமானு கேட்டீங்கன்னா, இதை சாத்தியப்படுத்துறதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மாலத்தீவுல வாழக்கூடிய மக்கள். The land of the floating city அப்படிங்கிற பேர்ல ஒரு புதிய நகரத்தையே உருவாக்குறதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி யாருன்னு கேட்டிங்கன்னா, இத்தாலியில வாழக்கூடிய வெனிஸ் நகரத்து மக்கள். கடலுக்கு நடுவுல மிதக்கக்கூடிய நகரம்னு ஒன்று உருவாக்கி அதுக்கு மேல வீடுகளை கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த நகரத்து மக்கள். இவங்க எல்லாருக்கும் முதற் காரணமா ஒரு எடுத்துக்காட்டா வாழ்ந்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டில் இருந்த துவாரகாங்கிற சிட்டி. அது இன்னைக்கு தேதிக்கு இல்லை, கடலுக்குள்ள மூழ்கி போயிடுச்சு. கடலுக்குள்ள மூழ்கி போறதுக்கு முன்னாடி அது கடலுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய நகரமா இருந்ததா சொல்லப்படுது. அந்த நகரம் தோட பேஸ்மெண்ட் எப்படி போட்டிருப்பாங்க, என்ன மெட்டீரியல்ல வச்சு கட்டியிருப்பாங்க, இப்படி மூணு நகரம் உருவான வரலாறு, அதோட அமைப்பு, அது என்ன மாதிரியான மெட்டீரியல்ல பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு 360 டிகிரி வியூல தான் பார்க்க போறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். முதல்ல மாலத்தீவை பத்தி பார்ப்போம். அந்த தீவுக்கு யார் மாலத்தீவுன்னு பேர் வச்சா? அந்த தீவை முத முதல்ல கண்டுபிடிச்சவங்க நம்ம தமிழர்களாம். அங்கே சுற்றி பார்க்க போன தமிழர்கள் அங்கே இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட தீவுகளை போய் பார்க்குறாங்க. அந்த தீவுகள்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையவையாக இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய தீவுகள் மாலை போன்ற அமைப்போட ஒரு கோர்வையாக இருந்ததுனால அந்த தீவுகளுக்கு மாலைத்தீவுன்னு பேர் வச்சுருக்காங்க. அதுதான் காலப்போக்கில் மருவி மாலத்தீவுன்னு மாறி நிற்கிது. தமிழர்களை தொடர்ந்து சிங்களர்கள் அங்கே குடிபெயர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே மிகப்பெரிய அளவிலான படையெடுப்பை நிகழ்த்தப்பட்டது. முதலாவதா போர்ச்சுகீசியர்கள், ரெண்டாவதா டச்சுக்காரர்கள், மூன்றாவதா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க அங்கே என்ஜாய் பண்ணுறதுக்காக போனாங்க. இன்னைக்கு தேதிக்கு யாருனாலும் மாலத்தீவில் போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம். சென்னையிலேருந்து கிளம்புனா வெறும் 3 மணி நேரம் தான் மாலத்தீவுக்கு ரீச் ஆயிடும். அது ரொம்ப பெரிய நகரமானு கேட்டிங்கன்னா, அதான் கிடையாது. நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்துன்னு அதோட சுற்றளவே 2.5 கிலோமீட்டர் தான். அங்கே வாழக்கூடிய மக்கள் 400,000 பேர் இருக்காங்க. திகேயு அப்படிங்கிற மொழி பேசுகிறவங்க தான் அங்கே வாழ்கிறாங்க. சன்னி முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய நகரம்தான் மாலத்தீவு. அப்படிப்பட்ட ஒரு தீவு 2040க்கு அப்புறம் கடலில் மூழ்கி போயிடுன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதுக்குள்ள மாலத்தீவுக்கு போயிட்டு வந்துருக்கு. என்னங்க நீங்க, 1965 தானங்க மாலத்தீவுக்கு சுதந்திரமே கிடைச்சது, 2040க்குள்ள கடலுக்குள்ள மூழ்கிருங்கிறீங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கடல் மட்டத்துல இருந்து மாலத்தீவு 5 அடி ஹைட்ல தான் இருக்கு. ஒரு பெரிய ஆழி பேரலையோ இல்ல சுனாமியோ வந்ததுன்னா மாலத்தீவு ஒட்டுமொத்தமா கடலுக்குள்ள மூழ்கிருங்கிறது தான் விஞ்ஞானிகள் கொடுத்த ரிப்போர்ட். ஆனா அந்த ஊர் மக்களுக்கு ஒரு ஆசை, தொடர்ந்து இந்த தீவுலையே வாழலாமே அப்படின்னு. அந்த ஆசையிலிருந்து வெளிப்பட்ட ஐடியா தான் ஃப்ளோட்டிங் சிட்டி. கடலுக்கு நடுவில் 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டணுங்கிறது தான் அந்த திட்டம். நீங்கள் கூட மாலத்தீவில் வீடு வாங்கலாம். வெறும் 19 கோடி ரூபாய் தான் ஒரு வீடு, அப்படி தான் எஸ்டிமேட் போட்டு கொடுத்துருக்காங்க. சரி, வீடெலாம் கட்டி முடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5-year plan 5ஆண்டு திட்டம், 2027 வீடு ரெடியாக இருக்கும். சரி, அந்த வீடு எப்படி ஸ்ட்ராங்காக கட்டியிருப்பாங்களா எப்படி அப்படின்னு, இனிமேல் தான் கட்ட போகிறாங்க. அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா பவளப்பாறைகளை பேஸ்மெண்ட்டாக வச்சு கட்டுவாங்க. மூளை பவளப்பாறை அப்படிங்கிறத இயற்கையாக விளையக்கூடிய அந்த பவளப்பாறையை கடலில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பாங்க. அது ஒரு நல்ல தண்ணிக்கு மேலே நல்ல பேஸ்மெண்ட்டை கிடச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே வீடுகளை கட்டி ஒரு பெரிய நகரத்தையே உருவாக்குறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க மாலத்தீவு மக்கள். இதை நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் செய்யப்போகுது. இயற்கையை அழிச்சா தானும் அழிஞ்சு போயிடுவோங்கிறத மாலத்தீவு மக்கள் ரொம்ப துல்லியமாக கணக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை கடலுக்கு அடியில் வளர்க்குறத ரொம்ப தீவிரமாக முன்னிறுத்தி அதை செயல்பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அங்கே நோ கார், நோ பைக், ஒன்லி அலவுட் பைசைக்கிள்.
இதுதான் மாலத்தீவினுடைய ஃபியூச்சர் பிளான். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறாரு இங்கிலாந்தை சேர்ந்த கடல் ஆராய்ச்சியாளர் கிரீஸ் பெரி. அவர் கொடுத்த ரிப்போர்ட் படி என்ன சொல்கிறாங்கன்னா கடலுக்கு நடுவில் ஒரு மிதக்கக்கூடிய நகரத்தை உருவாக்குறது சாத்தியம்தான் அப்படிங்கிறாரு. எப்படி? ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் ஒன்று போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தரப்பகுதி மாதிரியே கடல்லையும் வீடுகள் கட்டி வாழலாம் அப்படிங்கிறாரு. அதுக்கு காரணம் கடல்வாழ் உயிரினங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை தான். கிளி மீன்கள் அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் மீன் இருக்குது. இந்த மாதிரி கடலுக்குள்ள ஏகப்பட்ட அரிய வகை மீன்கள்லாம் இருக்குது. அந்த கிளி மீன்களுடைய உடம்புலேருந்து வெளிவரக்கூடிய கழிவுகள் மணல் திட்டு மாதிரி இருக்குமா? அந்த மணல் திட்டு பவளப்பாறைகளுக்கு அடியில் போய் சேர்ந்து இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த பவளப்பாறையை இறுக வைக்குமா? அப்படி இறுக வச்சு எப்படி இன்றைக்கி நம்ம தரப்பகுதி அப்படிங்கிற ஒன்று ஸ்ட்ராங் ஆகுதோ அதே மாதிரி கடலுக்கு மேலே பவளப்பாறைகள் ஸ்ட்ராங்காக மாறும் ஒரு காலகட்டத்தில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதுக்கு மேலே வீடுகள் கட்டி நகரங்களை உருவாக்கி வாழ முடியும் அப்படிங்கிறாரு கிரீஸ் பெரி. இப்போ அப்படியே இந்த பக்கம் வருவோம். இத்தாலியோட வெனிஸ் நகரம் 124 தீவுகளை உள்ளடக்கிய ஒரு நகரம். இந்த 124 தீவுகளுமே தனித்தனியாக தான் இருந்தது. ஒரு காலகட்டத்தில் இதுக்கு இடப்பட்ட கேப்பில் இருக்கக்கூடிய தண்ணியை மக்கள் வடிகட்டி எடுத்தாங்க. வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா களிமண்ணாக இருந்தது. களிமண்ணுக்கு மேலே தண்ணியில் மிதக்கக்கூடிய மரக்கட்டையை அந்த இடத்துல போடுறாங்க. இப்படி ஒரு மரக்கட்டைக்கு மேலே இன்னொரு மரக்கட்டையை அடுக்கும்போது அதுக்கு இடப்பட்ட இடைவெளியில் களிமண்களை சிமெண்ட் மாதிரி பூசுகிறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலெழுப்பி ஒரு கட்டத்தில் தண்ணியை மறுபடி ஃப்ளோட் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே வீடுகள் கட்டி நகரங்களை உருவாக்குறாங்க. இப்படி உருவான நகரம் தான் வெனிஸ் நகரம். அதுதான் இன்னைக்கு மிதக்கும் நகரம் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுது. சரி, இப்படிப்பட்ட மிதக்கும் நகரத்தை ஏன் வெனிஸ் நகரத்து மக்கள் உருவாக்கணும், அதுக்கான தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அவங்க சதுப்பு நில பகுதியில் தான் வாழ்ந்தாங்க. ஆனால் அடிக்கடி நிகழ்ந்த படையெடுப்பு, ஆக்கிரமிப்பு, அடிமைத்தனம் இதையெல்லாம் பார்த்து பயப்பட்ட இத்தாலி மக்கள் தீவுகளில் போய் வாழ ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒரு தீவுக்கும் இன்னொரு தீவுக்குமான இடைவெளி ரொம்ப பெருசாக இருந்தது. இடையில தண்ணி மட்டும்தான் பிரச்சனையாக இருந்தது. ஸோ அந்த தண்ணியை வடிகட்டி அதுக்கு மேலே மரக்கட்டையை போட்டு களிமண்ணை வச்சு நிரப்பி புதுசாக ஒரு நகரத்தையே உருவாக்குனாங்க. அதுக்கு பேர் தான் இத்தாலியில் இருக்கக்கூடிய வெனிஸ் நகரம். அது இன்னைக்கு மிதக்கும் நகரங்கிற பேரத்தோட கெத்தாக இருக்குது. நாம் பார்த்த இந்த ரெண்டு நகரங்களுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கடலுக்குள்ள மூழ்கிறோன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இந்த ரெண்டு நகரங்களுக்கு விஞ்ஞானிகள் கொடுக்கக்கூடிய சாபமானு எனக்கு தெரியல. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு பெண் கொடுத்த சாபம் கடலுக்கு மேலே மிதந்துக்கிட்டு இருந்த ஒரு நகரத்தை ஆளி பிறலில் அடித்து கொண்டு போய் கடலுக்கு அடியில் கொண்டு போய் போட்டிருக்கு. அந்த பெண் யாருன்னா அவங்க பேர் காந்தாரி. மகாபாரதத்தில் தன்னுடைய குழந்தைகளை இழந்த ஒரு தாய் கொடுத்த சாபம் கிருஷ்ணரையும் அவர் வாழ்ந்ததாக சொல்லப்படக்கூடிய துவாரகை அப்படிங்கிற நகரத்தையும் கடலுக்கு அடியில் கொண்டு போய் போட்டிருக்கு. மகாபாரதம் அப்படிங்கிறதே போய் கிருஷ்ணர் அப்படிங்கிற வாழ்ந்த காலங்கிறதே உண்மை இல்லை, அதையெல்லாம் செவிவழி செய்தி கதைகள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் அதை நிரூபிக்க வேண்டிய காலகட்டம்னு ஒன்று வந்தது. இந்தியன் கவர்மெண்ட் ஒரு மிகப்பெரிய அகழ்வாராய்ச்சிக்கு திட்டமிட்டாங்க. தேசிய கடல் ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து எஸ்ஆர் ராவ் அப்படிங்கிற கடல் ஆராய்ச்சியாளர் அவதாரம் எடுக்கிறார். அவர் எடுத்த அவதாரம் என்னென்னா துவாரகா அப்படிங்கிற சிட்டியை கடலுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி அப்படி ஒரு நகரம் இருந்ததா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு இந்தியன் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ இவரும் தான் கூட இருக்கக்கூடிய குழுவினரோட 7 காலம் கடலுக்கு அடியில் ஆராய்ச்சி பண்ணுறார். அவர் கண்டுபிடிச்சு சொன்ன ரிப்போர்ட் என்ன தெரியுமா? கடலுக்கு அடியில் 70 ஆழத்தில் இன்னமும் ஒரு பெரிய நகரம் இருக்குது. அந்த நகரத்தில் அந்த காலத்து மக்கள் பயன்படுத்தின நாணயங்கள் முதற்கொண்டு இன்னமும் இருக்குது. மணர்த்திட்டு இருக்குது. அந்த மணர்த்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் போன்ற ஒரு உருவ அமைப்பை செதுக்கி வச்சுருக்காங்க. இன்னமும் அங்கே 6 அடியிலிருந்து 10 அடி ஹைட்டுக்கு மாட மாளிகைகள் இருக்குது. கோபுரங்கள் கட்டியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மாளிகைகள் எல்லாமே கிறிஸ்டல் மற்றும் சில்வரில் செய்யப்பட்ட மாளிகை பிளேட்ஸாக இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்கார். இவ்வளவும் கண்டுபிடிச்ச எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிடைக்கல அப்படிங்கிறார். நான் கண்டுபிடிச்ச நகரம் துவாரகா சிட்டி அப்படிங்கிற நேம் போர்டு மட்டும் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்?
இதுக்கு மேல துவாரகா சிட்டின்னு ஒண்ணு இருந்தது அப்படிங்கிறதுக்கு நான் என்ன ப்ரூஃப் கொடுக்கறது அப்படின்னு எஸ்ஆர் ராவ் அந்த குழுவுல ஒரு பதிவு பண்றாரு. இப்படி அவர் கண்டுபிடிச்ச பதிவுகள் எல்லாத்தையும் புத்தகங்களா கூட வெளியிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல மகாபாரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு நடந்தது உண்மை, அது இதிகாசம் அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு மிகப்பெரிய வரலாறு அப்படிங்கிறது தெல்ல தெளிவா நிரூபணமாகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில எஸ்ஆர் ராவ் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வைக்கிறார். நியூசிலாந்துலையும் சிங்கப்பூர்லையும் இருக்கிற மாதிரி ஒரு அண்டர் வாட்டர் மியூசியம் ஒன்று ஏன் ஏற்பாடு பண்ணக்கூடாது, துவாரகாங்கிற சிட்டியை பற்றி ஏன் உலக மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறார். ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் இதை மறுத்துருச்சு. காரணம் என்னென்னா, இதெல்லாம் செய்கிறதுக்கு பெரிய அளவிலான பொருட்செலவாகும், அதனால் இப்போதைக்கு இந்த கடல் ஆராய்ச்சியை இதோட நிறுத்தி வைக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறாங்க. இன்ன வரைக்கும் அது திறக்கப்படலை, அது இன்னும் மியூசியமாக மாற்றப்படலை. கடலுக்கு மேலே மிதக்கும் நகரமாக இருந்த துவாரகா சிட்டி இன்னமும் கடலுக்கு அடியில் 70 அடி ஆழத்தில் தூங்கிட்டு இருக்கு. இப்போ நாம் இங்கே பேசின விஷயம் எதுவுமே கதை கிடையாது, எல்லாமே அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பதிவு. ஃபியூச்சரில் குளோபல் வார்மிங் அப்படிங்கிற பிரச்சனையால் இப்போது நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிழல் பகுதியை கடல் சூழலாம். அப்போது கடலுக்கு நடுவில் மிதக்கக்கூடிய நகரம் ஒன்று அமைச்சு அங்கே தான் நம்ம வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதுவும் நிரந்தரம் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த நகரமும் ஆழி பேரலையில் கடலுக்குள்ளே மூழ்கலாம். ஸோ இங்கே வாழ்ந்த எல்லா மனுஷங்களுமே கடலுக்குள்ளே மூழ்கிட்டாங்க. புதுசாக இங்கே ஒரு நிலப்பரப்பு உருவாகுது, இங்கே மனுஷன் ஒருத்தர் தோன்றுறான். அப்போது ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க, டே இங்கே ஒருத்தவங்க மனுஷங்கெல்லாம் வாழ்ந்தாங்களாண்டா, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே மூழ்கி போயிட்டாங்களாம் அப்படின்னு இங்கே ஒருத்தர் சொன்னான்னா, அதை கேட்டுக்கிட்டு இருந்த பக்கத்தில் இருக்கிறவன் டேய் சும்மா ஏதாவது கதை சொல்லாதரா அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்படித்தான் இத்தனை காலம் வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். எஸ்ஆர் ராவ் அப்படிங்கிற கடல் ஆராய்ச்சியாளர் வந்து மகாபாரதம் அப்படிங்கிறது கதை கிடையாது, அது ஒரு வரலாறுன்னு ரொம்ப தெல்ல தெளிவாக கடல் ஆராய்ச்சி மூலியமாக வெட்ட வெளிச்சமாக புத்தகமாகவே எழுதி வச்சுட்டு போயிட்டார். இயற்கை எப்பயுமே ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கு. என்னன்னு கேட்குறீங்களா? இங்கே ஒரு நிலப்பகுதி இருக்கு, இந்த பக்கம் கடல் இருக்கு. இந்த நிலப்பகுதி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கடலுக்குள்ளே மூழ்கும். அப்போது இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிக்கு கீழே இருக்க நிலப்பகுதி அது கடலுக்கு மேலே வரும். இந்த அப் அண்ட் டவுன் இருக்கிறது தான் வாழ்க்கை, அதுதான் இயற்கை. இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மகாபாரதமும் துவாரகையும் கதை கிடையாது, அது ஒரு வரலாறு இதிகாசம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக நம்மளால் உணர முடியும். அதுக்கான ப்ரூஃபையும் இந்தியன் கவர்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்கு. ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது நம்ம பார்த்த இந்த மூணு நகரங்களுமே இன்றைக்கி இருக்கக்கூடிய தேதியில் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக நான் பார்க்குறேன். உங்களுக்கும் இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசலாம். என்னுடைய கையெழுத்து எப்போவுமே என்னுடைய மக்களுக்கானது. நன்றி.